வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்னைக்கு வீட்லேயே ரசம் பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எல்லாருக்குமே ரசம் ரொம்ப பிடிக்கும். சூடான சாதத்தில் ரசம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. அதுவும் ரசம் பொடி சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளரில் தாங்க அளவு எடுத்துக்க போகிறேன். இந்த டம்ளர்லேயே எல்லா அளவையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் ஃபுல்லாக கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன், தனியானும் சொல்லலாம். இப்போ இந்த கொத்தமல்லி விதையை பேனில் சேர்த்து விட்டுருவோம். அதை விட கொஞ்சம் கம்மியாக முக்கால் பங்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம், அரை பங்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்த அதே அளவு அரை பங்கு சீரகமும் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்கு 7-8 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மிளகாய் எல்லாமே கொஞ்சம் பெரிய மிளகாவாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு சேர்க்கும்போது நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லா பொருட்களையும் அதிக நேரம் வறுக்காமல் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே அளவு வச்சு நம்ம டெய்லி தேவைக்கு கூட ஒரு ஸ்பூன் அளவு வச்சு கூட எடுத்துக்கலாங்க. குறைவாக செய்யும்போது அதை நம்ம வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ரசம் செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லா பொருட்களும் நல்ல சூடாகிட்டு வருது. எந்த பொருளும் கலர் மாறாமல் சூடுபடுத்தி எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க. பாருங்கள், நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்சி ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த பொருளுமே கலர் மாறல பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ரசம் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம வறுத்து எடுத்த சிகப்பு மிளகாவையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதில் நம்ம கருவேப்பிலை, பெருங்காயம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரசம் செய்யும்போது சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது அதிக நேரம் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு மணமான ரசம் பொடி நமக்கு தயாராகிடுச்சு. நல்ல வாசனையோடு இருக்குது. இந்த ரசம் பொடியை அதிகபட்சம் ஒரு 15 நாளைக்கு இருக்கிற மாதிரி செய்துக்குங்க. அதுக்கு மேலே இருந்தால் வாசனையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். சூப்பரான ரசம் பொடி தயார். இப்போ இந்த ரசம் பொடியை பயன்படுத்தி ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு புளி, தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இது கூட மீடியம் சைஸில் 3 தக்காளியும் சேர்த்து விட்டுறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்து நமக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு மிளகாய், ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ரசப்பொடியிலேயே கரெக்டான காரம் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் 2வது டைம் செய்யும்போது காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் எடுத்தாப்பில் 1/15 வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தட்டி எடுத்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே. அது கூடவே மிளகாய், பெருங்காயப்பொடி ரெண்டுமே சேர்த்து விட்டுறலாம். இப்போ பூண்டு, மிளகாய் எல்லாமே இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இந்த பூண்டு எண்ணெயில் பொரியும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. கிச்சனே நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்ச தக்காளி, புளி கரைசலை சேர்த்து விட்டுறலாம். அவ்வளவுதான், டக்கு நமக்கு ரசம் இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசம் பொடியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு காலையில் அவசர நேரத்தில் மிளகு சீரகமெல்லாம் எடுத்து தட்டி ரசம் செய்யணும்னா கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும் நமக்கு. இந்த மாதிரி ரசம் பொடி இருக்கும்போது சுலபமாக செய்திடலாம் ரசத்தை.
ரசம் வைக்கிற டென்ஷனே இருக்காது நமக்கு. இப்போ ரசம் நல்லா பொங்கி வந்து அங்கங்கே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரசத்தை அதிகமாக கொதிக்க விட்டுறக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரசம் நமக்கு எப்போவுமே ஒரே டேஸ்ட்டோடு அமையாதுங்க, ஒவ்வொரு வாட்டி கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகும். இந்த மாதிரி ரசம் பொடி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ரசம் ஒரே டேஸ்ட்டோடு செய்ய முடியும். பாருங்கள், ரசம் நல்ல ஒரு வாசனையோட கமகமன் இருக்குது. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா குடிக்கிறதுக்கும் சூப் மாதிரி இருக்கு பாருங்கள். ரசம் அருமையான ரசப்பொடியில் செய்த ரசம் நமக்கு தயாராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான ரசம் ரெடி. லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.